2072 வரை இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் துயரம். வீட்டிலிருந்து வேலை செய்வதனை ஊக்குவிக்க வேண்டும் தினேஷ் குணவர்த்தன. பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். காணாமல் போன 15 வயது சிறுமி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். புகையிருந்த அதிபர்கள் சங்கம் திடீர் படி பகிஷ்கரிப்பில். நாட்டில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா வெளியான தகவல். வெள்ளவத்தியில் கரையொதுங்கிய சடலம் குறித்து வெளியான பரபரப்பு தகவல். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை இலங்கை தடித்து அபிவிருத்தி செய்து நிர்வகித்தால் எதிர்வரும் காலங்களில் ஏனைய நாடுகளுக்கு கடன் வழங்க கூடிய அளவிற்கு இலங்கையின் பொருளாதாரம் மேம்படையும் என மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் சுனில் ஹந்துநேதி தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் அறிவிக்காமல் அமைச்சரவைக்கு மாத்திரம் அறிவித்து திருகோணமலை எண்ணெய் தாங்கி தொகுதி அபிவிருத்திக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு 24 தாங்கிகளும் இந்திய பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு 14 தாங்கிகளும் இரண்டையும் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ள கூட்டு நிறுவனத்திற்கு 61 தாங்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. கூட்டு நிறுவனத்தின் 49% உரிமம் இந்திய பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு என்ற அடிப்படையில் மேலும் 30 தாங்கிகள் இந்திய வசமாகும். அதற்கமைய 44 எண்ணெய் தாங்கிகள் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் டொலர் நெருக்கடியின் காரணமாக எஞ்சியுள்ள தாங்கிகளும் இதேபோன்று இந்தியாவிற்கு வழங்கப்படும். வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கனை ஊக்குவிக்க வேண்டும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வீட்டிலிருந்து வேலை செய்வதன் மூலம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனியார் மற்றும் அரச ஊழியர்கள் வீடுகளில் இருந்து வேலை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். முடக்க நிலை அறிவிக்கப்பட்ட காலங்களில் பலர் இவ்வாறு வீட்டிலிருந்து வேலை செய்தனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்துடன் ஒரு கருமங்களை வீட்டிலிருந்தே செய்ய முடியும் என்பது கோவிட் முடக்க நிலைமைகளின் போது தெரிய வந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மகரகம்ப பிரதேசத்தில் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய கோவிட் வைரஸ் தீர்வுகளை கட்டுப்படுத்துவதற்காக செயலூக்கி தடுப்பூசிகளை மீண்டும் செலுத்துவது சிறந்த தீர்வாக அமையாது என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் புதிய தீர்வுகளின் பரவலில் இருந்து சிறந்த பாதுகாப்பை வழங்கும் புதிய தடுப்பூசிகளுக்கும் உலக சுகாதார ஸ்தாபனம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசிகளின் செயல்திறனை மதிப்பிடுவதற்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு அறிக்கையொன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. தற்போது கோவிட் வைரஸின் புதிய தீர்வுகள் அதிகரித்து வருவதனால் செயலூக்கி தடுப்பூசியை மீண்டும் மீண்டும் செலுத்துவது சிறந்த வழியாக அமையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மகரகம்ப பிரதேசத்திலிருந்து காணாமல் போன 15 வயது சிறுமி வீடு திரும்பியுள்ளதாக சிறுமியின் தாயார் காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த சிறுமி நேற்றைய தினம் வீடு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகரகம நாவின்ன பிரதேசத்தைச் சேர்ந்த நேஹா கௌமதி ஹேரத் என்ற சிறுமி காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மகரகம காவல்துறை விசேட குழு ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. காவல்துறையினர் நேற்று முன்தினம் சிறுமியின் படத்தை ஊடகங்களுக்கு வெளியிட்டு அவரை கண்டுபிடிக்க பொது உதவியை நாடினர். மேலும் சிறுமியின் தாயார் மகரகம ஓஐசியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இச்சம்பவம் ஊடகங்களில் வெளியானதை அடுத்து தனது மகள் தமக்கு போன் செய்துவிட்டு வீடு திரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார். புகையிருந்த அதிபர்கள் சங்கம் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு இன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார். புகையிருந்த பயணக்கால அட்டவணையை நடைமுறைப்படுத்தாமை தொடர்ந்து ஊழியர்களை முறையாக நிர்வாகம் செய்ய தவறியமை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளது. புகையிருந்த அதிபர்கள் தொடர்பான அனைத்து பணிகளிலும் இருந்து விலகுவதற்கு தொடர்ந்து நிலைய நிர்வாகக்குழு தீர்மானித்துள்ளது. தூர சேவை புகையிடதங்களை உரிய வகையில் இயக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளமையால் எதிர்வரும் நாட்களுக்கான ஆசன முன்பதிவுகள் நேற்று முதல் இடம்பெறாது என புகையிருந்த நிலைய அதிபர்கள் சங்கம் அறிவித்துள்ளது.
நாட்டில் எந்த வகையிலும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு வருட ஆரம்பத்திற்கு முன்னர் அது தொடர்பில் முழுமையான மதிப்பீடுகளை மேற்கொண்டு செய்வது முக்கியமான விடயம் ஆகும் என சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 6 மாத காலத்திற்கு நாட்டிற்கு தேவையான மருந்து வகைகள் தொடர்பான முழுமையான அறிக்கையொன்றை வழங்குமாறு அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் எத்தகைய தடைகள் ஏற்பட்ட போதிலும் பொதுமக்களுக்கு தேவையான மருந்து வகைகள் தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும். இதற்கு அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கி செயற்படுவதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளவத்தை கடற்கரையில் கரையொதுங்கிய சடலம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சடலம் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் பேண்டிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த மரநோயால் பாதிக்கப்பட்டு ஒருவருடையது என காவல்துறையினர் தகவல் வெளியிட்டுள்ளனர். இதை பேண்டிப்பட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் அவரின் சகோதரர் போலீசாருக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். 54 வயதான குறித்த நபர் மரநோய் காரணமாக நீண்ட நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட குறித்த நபரின் சடலம் கழுப்புவில போதன வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. வரை இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் துயரம். வீட்டிலிருந்து வேலை செய்வதனை ஊக்குவிக்க வேண்டும் தினேஷ் குணவர்தன. தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். காணாமல் போன 15 வயது சிறுமி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். புகையிருந்த அதிபர்கள் சங்கம் திடீர் படிப்பகிஸ்கரிப்பில். நாட்டில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா வெளியான தகவல். வெள்ளவத்தியில் கரையொதுங்கிய சடலம் குறித்து வெளியான பரபரப்பு தகவல்.